ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற தொடரிலே அதற்குரிய ஏராளமான சான்றுகளையும், வஹி அல்லாத எதுவும் மார்க்கமாகாது என்ற தலைப்பில், நபித்தோழர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட வஹி வராது, அவங்க கருத்து கூட மார்க்கமாகாது என்பதையும் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம். இப்ப இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுமே என்பதிலிருந்து அதிகமாக விலகி சென்றிருக்கக்கூடியவர்கள் மதுஹபு என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த மதுஹபுக்கும் இஸ்லாத்திற்கு என்ன சம்பந்தம் என்பதை பல கோணத்தில் நம்ம அலச கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, இந்த மதுஹபு என்கிற இந்த கொள்கையை எந்த இமாமுடைய பெயரால் சொல்கிறார்களோ அந்த இமாம்கள் உருவாக்கவில்லை, அவர்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இதை ஃபர்ஸ்ட் நம்ம விளங்க வேண்டியிருக்கிறது. அதுபோக மதுஹபு என்ற பெயரில் அந்த இமாமுடைய பெயரை பயன்படுத்துகிறார்கள், மதுஹபுடைய சட்டங்கள் என்று பத்துவா கொடுப்பதற்கும் மதரசாவில் ஓதி கொடுப்பதற்கும் வைத்திருக்கிற நூல்கள் எல்லாம் அந்த இமாம்கள் எழுதியது கிடையாது. சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி கொண்டு அந்த இமாமுடைய பெயரை யூஸ் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். மதுஹபு கிதாபுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் அபு ஹனிஃபாவோ ஷாபி இமாமோ எழுதின நூல்களை வைத்து இவங்க பாடம் நடத்துறது கிடையாது. அதை வச்சுக்கிட்டு பத்துவாவும் கொடுக்கிற பேரு ஷாபின்னு சொல்லிக் கொள்ள வேண்டியது. எழுதுனதெல்லாம் இப்பண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்ளவங்க எழுதி கொண்ட புஸ்தகம் தான். அதையும் நம்ம விரிவாக உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்ல இருக்கணும். அப்படி எழுதின அந்த நூல்களில் உள்ள விஷயத்தை கூட இப்ப இருக்கிற உலமாக்கள் பயன்படுத்தி ஒத்துக்கொள்கிறார்களா கிடையாது, அதுக்கு மாத்தமா நடக்கிறாங்க. எழுதப்பட்ட இந்த 200-300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புஸ்தகத்தில் உள்ளதையாவது இப்ப இருக்கிற மூளை மாதிரி சட்டமா சொல்வாங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லிக்கொண்டு அது ஹனை மதுவாங்க. அப்ப அந்த கிதாபுக்கு இவங்களுக்கு சம்பந்தம், மதுஹபுக்கும் இமாம் மதுஹபுக்கும் ரசூலுல்லாஹ் சம்பந்தம் கிடையாது, மதுஹபுக்கும் இமாம் அந்த இமாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவங்க எதை நூல் என்று எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நூலுக்கும் மதுஹப் இமாமுக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த நூல மதுஹபு கிதாப்னு சொல்றாங்களோ அந்த கிதாபுக்கும் இப்ப இருக்கிற ஆளுங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்படி எல்லா வகையிலையும் இஷ்டத்துக்கு சொல்லுவதற்கு இது உதவுகிறது. வாயில வந்ததையெல்லாம் மார்க்கம் சொல்வதற்கு மதுஹபு குர்ஆன் நம்பர் சொல்லி கேட்டுப்பீங்க, ஈஸியா எடுத்து பார்த்து போடலாம். ஹதீஸ்னா என்ன ஹதீஸ், புகாரியா முஸ்லீமா நம்பர் சொல்லி கேட்டுருவீங்க. மதுஹபுனா நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, ஏதாவது பேரை சொல்லி விடுறேன். சரம்புலாலி சொன்னார்னா என்ன செய்வீங்க, அப்படியா சரம்புலாலி சொன்னாரா சுல்தான் காதர் சொன்னா ஏதாவது சொல்ல வேண்டியது. இதுக்குன்னா மசதி இருக்கிறதுனாலதான் மதுஹபுங்கிறத வந்து தூக்கி பிடிக்கிறாங்க. அப்ப இதை நம்ம ஃபர்ஸ்ட் அடிப்படையா வைத்துக் கொண்டு இமாம்களுக்கும் மதுஹபுக்கும் சம்பந்தம் இருக்குதா என்பது முத பார்ப்போம். இதை பற்றி இமாம் அபு ஹனீபா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதா சஹல் ஹதீசு பஹு மதுஹபி. அவங்க வாழும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நமக்கு ஹதீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது, கிடைக்கிறத வச்சுக்கிட்டு மீதிக்கு நம்மளா ஒரு ஐடியா பண்ணி ஒரு கருத்தை சொல்லிவிடுறோம். ஆனால் சரியான ஹதீஸ் கிடைத்து விடுமையானால் அதுதான் என் மதுஹபு. கிடைக்காததுக்கு ஒரு முடிவு சொல்லணும், அதுக்குத்தான் நாங்க அறிஞர்களா ஏதோ சொல்றோமே தவிர, ஹதீஸ் கிடைச்சிட்டுச்சுன்னா அதுதான் என் மதுஹபு. அப்ப ஹதீஸ் பிரகாரம் நம்ம நடக்கிறோம்ல, இதான் ஹனபி மதுஹபு. நம்ம இதான் ஹனபி மதுஹபு, தவீஜ மாத்து நிலையை பாருங்க. என்னது ரசூலுல்லாஹ்வுடைய மதுஹபு தான். ஹனபி இமாமுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹதீஸ் கிடைச்சா அதன்படி செய்யி, ஏன் சொல்லலாம் கேட்காத, நானே சொல்லாட கூட பரவாயில்ல, அதான் என் கருத்து அப்படின்னு அபு ஹனீஃபா என்ன செய்யறாரு, இதா சஹல் ஹதீஸ் பஹு மதுஹபி. சரியான ஹதீஸ் கிடைத்து விட்டால் அதுதான் என் மதுஹபு. மதுஹபு உண்டாகணும் வழங்குதுல, மதுஹபுன்னு அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்களே அரசியல்வாதிகள் சொல்றாங்கல்ல, நாங்கள் பெரியார் வழி நடப்போம் அண்ணா வழி நடப்போம்னு சொல்லுவாங்க. பெரியார் வழி நடப்போம்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவாங்க. பெரியார் வழி அவர் சாமி வேணாம்னு சொன்னாரு, ஆனால் பெரியார் படத்தையும் போட்டுக்கொண்டு நாங்கள் பெரியார் வழியில் போறோம் இல்ல பேருக்கு பயன்படுத்துவாங்க. பெரியாருக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. இந்த அரசியல் இது மாதிரி இருக்கான். இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி காலஞ்சென்ற தலைவர்களுக்கு சம்பந்தம் இருக்காதோ, காந்தி வழியில போவோம்னு சொல்லிட்டு செய்வாங்க சொல்லுவாங்க, காந்திக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இமாம்கள் பேரை யூஸ் பண்றாங்க. இமாம்களுக்கு மதுஹபுக்கு சம்பந்தம் கிடையாது, இதுல விளங்குது. இது வந்து அவங்க மதரசாவோட பாடத்தில் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த துருள் முகத்தார் அதுல இருக்கு. இது நம்ம எடுத்துக்கிட்டு சொல்ல, எதை பாடத்தில் மதுஹபுத்தால சொல்லிக் கொடுக்கறாங்க அதுலதான் சொல்றாங்க. அபு ஹனீஃபா இப்படிதான் சொன்னாரு, சைஹான ஹதீஸ் வந்துட்டால் அதான் மதுஹபு. அபு ஹனீஃபா சொன்னதாக நம்மளா சொல்லல, இவங்களுடைய எதிரிகள் சொல்லல,
பாடத்துல ஏழாம் வகுப்பு பட்ட படிப்பு ஏழாம் ஆறாம் வகுப்புக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க மதரசாக்கள்ல ஆறாம் ஆண்டுல அதுல இந்த அந்த கிதாப்ல ஏதும் இருக்குது. அதே மாதிரி வந்து அபுகனி பாயிமாம் சொன்னாங்க மாலம் யாலம் மின் ஐனா கதுனாவும் எந்த ஒருவராக இருந்தாலும் அவருக்கு ஹலால் கிடையாது. எங்களுடைய சொல்லை எடுத்துக்கொள்வது ஹலால் இல்லை. யார் சொல்றா? அபுகனி பாயிமாம் ஹராம்ங்கிறார். எங்களுடைய பேச்சை நீங்கள் எடுத்துக்கொள்வது ஹராம். எப்ப வரைக்கும் ஹராம? மாலம் யாலம் மின் ஐனா கதுனாவும் எந்த ஆதாரத்திலிருந்து நாம் அதை எடுத்தோம் என்பதை அறியாமல் கருத்தை மட்டும் நீங்கள் எடுத்தீர்களே ஆனால் ஹராம். அப்ப அபுகனிபா சொன்னார்னு சொன்னா அவர் என்ன ஆதாரத்தை காட்டி சொன்னாரு சேர்த்துப்பாரு. ஆதாரம் கரெக்டா இருந்தா ஏத்துக்க. ஆதாரம் இல்லாம ஏன் அபுகனிபா சொன்னார்னு சொன்னால் அப்படி சொல்வது ஹராம். மதுகத்துவாதிகள் ஆதாரம் காட்டிய பேசிட்டு இருக்கிறாங்க. எதை வேணாலும் சொல்றாங்க. அபுகனிபா மது அனைத்து மதுவும் சொல்லிட்டா போதுமா இருக்கிறது. அபுகனிபா இப்படி சொல்வதை என்ன செய்யறாங்க? ஹராம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது இன்னும் தொழில் முகத்தார்ங்கிற கிதாபுல, பகரூர் ராய்க்குங்கிற கிதாபுல, இப்னுல் கையுடைய கிதாபுகள் எல்லாம் நிறைய நூல்கள் அபுகனிபா சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க இதா குந்து கவுலன் யுஹாலிபு கிதாபெல்லாம், நான் ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்கிறேன் அது அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாத்தமா இருக்கிறது. நானே கவனம் இல்லாம புரிந்து கொள்ளாமல் அந்த வசன யாவத்துக்கு வராமல் நான் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது குரானுக்கு மாத்தமாக இருக்குமே ஆனால் ஹபரர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திக்கு மாற்றமாக இருக்குமே ஆனால் குரானுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குமே ஆனால் ஃபத்ருகு கவுலி ஏன் சொல்லி விட்டு கொடுங்க. நீ ஒரு ஹதீஸ் பாக்குறீங்க நான் மாத்தி சொல்லியிருக்கேன்னா என்னத்துக்கு ஒரு கட்டி கொடுங்க? ஹதீஸ் படி சொல்லுங்க. இது அணை மது. அந்த அணை மது இருக்கா? இப்ப ஹனபி இமாமுடைய மதுகம் இதுதான். எது நான் ஒரு கருத்தை சொல்லி அது குரானுக்கு மாற்றம் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் ஹதீஸுக்கு மாற்றம் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் என் சொல்லி நீங்கள் விட்டுவிட வேண்டும், குரானை ஹதீஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் அவர் சொன்னார் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இது ஒரு பெரிய முதல் இமாம் விட்டுருவோம் மாலிக் இமாம். அவர் என்ன சொல்றாரு? இன்னமா ஆன பஷரும் அவங்க யார் நாங்களும் இமாம்கள் எங்கள் சொல்லுக்கு அப்பீல் இல்லை இல்லை வாதம் பண்ணவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னமான பஷரும் நான் ஒரு மனிதன் உஸ்தி ஓசி சில நேரத்தில் சரியா சொல்லுவேன் சில நேரத்தில் தப்பா சொல்லிடுவேன். மனுஷனா தானே மனுஷன் என்று சொன்னாலே சிலருக்கு சரியா இருக்கும் சில தவறாக இருக்கும். நான் சரியாகவும் தவறாகவும் சொல்லிவிடக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நான் இருக்கிறேன். என்னுடைய கருத்தில் கவனம் செலுத்துங்கள். நான் என்ன கருத்தையா சொல்லி இருந்தேனே ஆனால் அதில் கவனம் வையுங்கள். எப்படி கவனம் வையுங்கள்? குல்லுமா வாபகல் கிதாப சுன்னா, கிதாபுக்கும் சுன்னாவுக்கும் குரானுக்கும் நபி வழிக்கும் எது ஒத்து இருக்கிறதோ ஏற்றதாக இருக்கிறதோ புதுகு அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. என் கருத்துக்களை எல்லாம் பாருங்க, அந்த கருத்துக்கள் குரானோட ஒத்து வர்றதா பிரிச்சு எடுங்க, அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் குள்ளுமா லம்பியு வாபிக்கும் குத்தாபு சுன்னா, கிதாபுக்கும் சுண்ணத்துக்கும் நபி வழிக்கும் குரானுக்கும் மாற்றமாக எது இருக்கிறதோ ஒத்து வரவில்லையோ பொத்திருப்பு அதை விட்டு விடுங்கள். அப்ப மாலிக்கு மாம் சொன்னது நான் ஒரு மதுரை உண்டாக போகிறேன் என் பெயரில் பத்துவா கொடுத்துக் கொள்ளுங்கள், நான் சொன்னதெல்லாம் சட்டமாக்கி கொள்ளுங்கள் சொல்லவே இல்லை. நான் ஒரு மனுஷன் தப்பாவும் சொல்லியிருப்பேன் சரியாகவும் சொல்லியிருப்பேன். ஆய்வு பண்ணிப்பாரு. நான் சொன்னதே குரான் ஹதீஸ் ஒத்துருந்தால் ஏற்றுக்கொள், குரான் ஒத்துதா இருந்தால் விட்டுவிடு. அப்ப இப்படிதானே சொன்னாங்க. அவங்களுக்கு மதுரை என்ன மாலிக்கு மாம் மாலிக்கு மதுரை என் பேர் வைக்கிறீங்க? அவரது உண்டா கிடையாது. அவர் இந்த மாதிரி இன்னைக்கு இருந்த நம்ம நம்மளோட கடுமையா மதுகு அவர் தான் எடுத்திருப்பாரு. இப்ப வந்து மாலிக்கு மாம் இருந்தாரு ஆனால் இந்த மதுகுபாதிகளுக்கு எதிராக யார் இருப்பா? அப்புறம் அவருடைய சொற்களில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் இருக்கும் நிராகரிக்கத்தக்கதும் இருக்கும். ரசூலுல்லாஹ்வை தவிர எவருடைய பேச்சாக இருந்தாலும் சரி அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொல்லி யாருக்கும் இல்ல. யாருடைய பேச்சாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்வதும் இருக்கும் எடுத்துக்கொள்ளத்தக்க தகாதும் வீசக்கூடியதும் இருக்கும். இல்லன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை தவிர வேற யாருடைய சொல்லாக இருந்தாலும் ஏற்கத்தக்கதும் இருக்கும் ஏற்கத்தகாததும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மதுகப் இல்லைன்னு அர்த்தம். யாருடைய சொல்லா இருந்தாலும் ஏத்துக்கிறவங்க எல்லாம் ஏத்துக்கிறாம இருக்கணும். அப்படிதான் இருக்கும்னா ஆய்வு பண்ணி சரியான தேத்துக்கு மற்றதை விட்டுருன்னு சொன்னா அது மதுகப் எதிர்தானே? அப்ப மதுகப்புக்கு எதிராகத்தான் மதுகபுடைய இமாம்கள் சொல்லக்கூடியவங்க கருத்துல இருந்திருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க. இதுவும் வந்து மாலிக் இமாம் சொன்னதுதான்.
அதுக்கு ஒரு சம்பவங்களோட உதாரணம் தருங்க பாருங்களேன். மாலிக் இமாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. உழு செய்யும்போது காலில் கால் விரல் இருக்குல்ல, கால் விரல் கையை விட்டு தேய்ச்சி கோழி கழுவணுமா தண்ணி வந்தா போதுமா? ஒரு கேள்வி கேட்கப்படுது. காலில் தண்ணி உழு செய்யும் போது கால் கழுவுறோம், காலை கழுவும் பொழுது கையில ஈஸியாக செஞ்சிருவோம், காலில் தண்ணியை தான் ஊத்துறோம், ஒரு விரலை விட்டு விரல் இடையில அந்த தண்ணியெல்லாம் நல்லா போகுதான்னு பார்த்து அப்படி கோழி கழுவுறாங்கல்ல அந்த மாதிரி கழுவணுமா அப்படின்னு கேட்கறாங்க மாலிக் இமாம் கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் தேவையில்லையே, அதே மட்டும் கோழி கழுவிட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சொன்னோட மக்கள்லாம் அப்படியே அவர் சொல்ல அவர் பேரை பயன்படுத்திட்டு கொஞ்சம் பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது அது சொன்னது மாற்றமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, அது என்ன இந்த நான் சுண்ணத்தும் என்கிட்ட ஒரு இது சம்பந்தமாக ஒரு சுண்ணத்து இருக்கிறது, ஒரு நபி வழி இருக்குன்னு அவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு மாலிக் இமாம் கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா நிறைய அறிவிப்பாளர் பேரெல்லாம் சொல்லி சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த ஹின்சர் இந்த சுண்டுவரன் இதை கொண்டு காலுடைய கால்களுக்கு இடையே கோழி கழுவினதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அந்த ஹதீஸ் தாருக்கு சனது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மாலிக் இமாமும், இன்ன ஹாதல் ஹதீஸ் ஹசன், இது சரியான ஹதீஸா இருக்க, இது தெரியாம போச்சு, இப்படின்னு மாற்றி சொல்லிருப்பேன், தெரியாம ஆதரவு இல்லைன்னு செய்ய தேவையில்லைன்றாரு. கோழி கழுவணுமான்னு கேட்கறாங்க, அது சம்பந்தம் ஹதீஸ் இல்ல, ஹதீஸ் இல்லாட்டி நம்ம சட்டம் சொல்லணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. பத்தவா கொடுத்துறாரு. அவர் எடுத்து காட்டினவங்க, நான் மாலிக் இமாமும் நீ வந்து சாதாரண ஆளு, நீ எனக்கு சொல்லி தெரியாது கேட்டாரு. அவர் நினைச்சாரு இது நல்லா இருக்க என்று சொல்லிவிட்டு, உமா சமயத்துடைய கத்து இல்ல சா, இந்த ஹதீஸை இந்த நிமிடத்திற்கு முன்னால் நான் கேட்டதில்லை, கேட்டதான் சொல்லியிருக்க மாட்டேன், இருக்கிற வச்சு நான் தீர்ப்பளிக்க முடியும், கிடைச்சத வச்சுதான் தீர்ப்பளிக்க முடியும், கிடைக்கல என்று சொல்லிட்டு தகலில சாதி. அதுக்கு பிறகு விரல்கள்லாம் நீங்க கோழி கழுவுங்க உத்தரவிட ஆரம்பித்தார், மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார் அப்படிங்கறது இது மாலிக் இமாம். எதுக்கு சொல்றோம், இமாம்கள் இவங்க சொல்ற மாதிரிலாம் இருக்கல, அந்த இமாம்கள் பேரை பயன்படுத்தி கொண்டு வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இவங்க சொல்ற மாதிரியான ஒரு கருத்தில சாபியமும் மாலிக் இமாமும் இருக்கவில்லை, அபு ஹனிபா இமாமும் இருக்கவில்லை. அபு ஹனிபா இமாம் மட்டும் அனுப்பிங்கிறாங்க. அடுத்து சாபி இமாம், சாபி இமாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மாமின் அகத்தின் இல்லாம தகுசுபாலே சுண்ணத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகுசு பண்ணும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ரசூலுல்லாஹுடைய சில சுண்ணத்துகள் கிடைக்காமல் தான் இருக்கும். அனைத்து ஹதீஸும் தெரிஞ்சவனும் கிடையாது. அவர் சொல்றாரு, அனைத்து ஹதீஸ்களும் எனக்கு எல்லா ஹதீஸும் தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடியவன் ஒருவனுமே கிடையாது, சில ஹதீஸ்கள் விட்டுதான் இருக்கும். மஹுமா குல்துமின் கவுலின், நான் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி இருந்தால், அவ் அசல்துமின் அசலில், ஒரு நிலைப்பாட்டை ஒரு குறுகு முடிவை நான் எடுத்திருந்தால், மாற்றமாக இருந்தால், நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அல்லது விதியை சொல்கிறேன் அது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொன்னால், மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் என் சொல்லு, நான் சொல்லி இருந்தால் என் கருத்து கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நீங்க அறிகிறீங்களா அதுதான் என் கருத்து, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டேன் என்று சொல்லி மாலிக் இமாம் என்ன செய்யறாங்க, சாபி இமாம் அவங்களும் இந்த மதுகுக்கு எதிராக பேசுகிறார்கள். அதே மாதிரி சொல்றாங்க பாருங்களேன், அஜிமால் முஸ்லிமூன, முஸ்லீம்கள் எல்லாம் ஏக மனதான முடிவில் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த காலத்து முஸ்லீம், அந்த காலத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ஏக மனதான முடிவில் இருக்கிறார்கள். என்ன முடிவு என்றால், அதான் அண்ண மனித பாடல ஒரு சுண்ணத்து, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய வழியாக ஒரு சுண்ணத்து ஒரு ஹதீஸ் ஒருத்தனுக்கு கிடைத்து விடுமையானால், நம் எஹில்லு அவனுக்கு ஹலால் இல்லை, யாருடைய பேச்சை கேட்டு அந்த சுண்ணத்தை விடுவது ஹலால் இல்லை ஹராம் என்று எல்லா முஸ்லீம்களுடைய ஏகபித்தம் முடிவுங்கிறார். இதுதான தௌஹீதமா சொல்லிட்டு இருக்குது. யாருடைய சொல்றது, ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வந்துச்சுன்னா அம்பது பேர் சேர்ந்து சொன்னாலும் அதுக்கு எரிஞ்சிருந்தா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல அந்த சஹாபியும் கூட வருவாங்க, இல்ல இதுல இமாம் கேட்கப்பட்ட ஒரு சொல்ல, இந்த இமாம் சொன்னது என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்லி தவிர யாருடைய சொல்லா இருந்தாலும் விடக்கூடியது இருக்குன்னா அந்த சஹாபாக்கள் வந்துருவாங்க, யாரையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த இமாம்கள் நிலைப்பாடாகவும் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தினையும் சொல்லியிருக்கிறாங்க. இது இதுவும் சாபியமாம் கொண்டது. அதே மாதிரி வந்து இதா வஜத்தும் ஃபீ கிதாபி ஹிலாப சுன்னத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துக்கு மாற்றமாக என்னுடைய நூல் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஒரு நிறைய புத்தகங்கள் இருக்கிறார் சாபியமாம், என்னுடைய புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், கூடுபி சுன்னத்தி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டும், ஏதாவது மா குறித்து நாங்கள் விட்டுருங்க, என் புஸ்தகத்தில் இருந்தாலும் அது அழிச்சு விட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன நீங்க சொல்லுங்க, சாபி சொன்னாரு யாருக்கும் சொல்லக்கூடாதிய, சுன்னத்து கிடைத்த பிறகு நான் சொன்ன வாபஸ் வாங்கிட்டேன்,
அப்படி சொல்லி மறுத்திருக்கிறார். அதே மாதிரி குல்லு மசாலத்தின் சஹபிகள் ஹபுர் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹலின் நக்லி ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் எந்த மசாயில்லையால் கிடைக்குமையானால் பிஹிலாபி மா குல்து நான் சொன்னதுக்கு மாற்றமாக நான் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடைக்குமையானால் ஃபஅன ராஜிஉ அன்ஹா பி ஹயாதி வ பஅத மௌதி நான் அந்த கருத்திலிருந்து விலகிக் கொண்டேன், என் வாழ்நாள் விலகிக் கொண்டேன், என் மௌத்துக்கு பிறகு விலகிக் கொண்டேன், எனக்கே தெரியாமல் நாளைக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கலாம், அதுக்கு இப்ப நான் விலகிட்டேங்கிறது. நான் இருக்கும்போது வாபஸ் வாங்கிடுவேன், நான் மூத்தா போன பிறகு நான் சொன்ன ஒரு கருத்துக்கு மாத்திரமா உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்கும். அப்போ நீ என்ன சொல்லுன, இது சாபி வாபஸ் வாங்கிட்டு இருக்க, நான் வாபஸ் வாங்கியிருக்க மாட்டேன், என் மூத்துக்கு பிறகு கிடைத்தால் கூட நான் வாபஸ் வாங்கிவிட்டேன், என் மரணத்திற்கு பிறகும் வாபஸ் வாங்கிவிட்டேன், நான் வாழ்கிற காலத்தில் என் கவனத்துக்கு வறுமையானால் அதிலிருந்து வாபஸ் வாங்கிவிட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் நமக்கு மார்க்கமே தவிர நாங்க சொன்னது இல்லை என்று சாபி இமாம் சொல்கிறார்கள். அதே மாதிரி அதோட கடுமையா சொல்றாரு பாருங்க, இதா ருவியத்து அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இதா ரவைத்து அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸன், ரசூலுல்லாஹ் சொன்னதாக நான் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறேன், அறிவித்து உலம் ஆகும் பிகி அந்த ஹதீஸ் அடிப்பில் நான் கருத்து சொல்லவில்லை வைத்துக் கொள்ளுங்கள். சாபி இமாம் சொல்றாரு நான் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு ஹதீஸ்ல இருக்குது ஆனா இப்படி செய்யுங்க என்ன மாத்தி சொன்னீங்க அப்படி நீங்கள் கண்டீர்களேயானால் ஃபஅலமு அன்னா கலி கத் ஸஹப, தெரிஞ்சுக்கிறங்க என் மூளை போயிடுச்சு, நான் மெண்டலா போட்டு வாங்கிக்கிறேங்க, நான் ஒரு ஹதீஸ் அறிவித்து நானே அதன்படி தீர்ப்பளிக்கவில்லை என்று சொன்னால் நான் லூசா போயிட்டு விளங்கிருங்க. சாமி மான் சொல்றாரு எவ்வளவு கருமார்த்தம், அப்ப என்னை லூசு நினைங்க, ஹதீஸை கண்டால் தீர்ப்பு அப்படித்தான் அளிப்பேன், ஒரு ஹதீஸையும் சொல்லிவிட்டு அதன்படி நான் தீர்ப்பளிக்காமல் போனால் நான் ஒரு லூசு, மூளை குழம்பி விட்டது எனக்கு என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று யாரும் சொல்றா, சாமி மாம் சொல்றாங்க. மாணவர் கேட்கிறாரு இந்த ஹதீஸ் கருத்துல நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்கிறார். ஹதீஸ் சொன்ன பிறகு இந்த ஹதீஸும் கருத்தில் தான் நீங்களும் இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். வந்துச்சு ஒரு கோபம், அதுக்கு பயங்கரமா கோபம், ரத்தம் ரத்தம் குடிக்கிற அளவுக்கு ஒரு கோபம் வந்து கண்கள்லாம் செவந்து போய் லவுன் நிறமே மாறி போச்சவருக்கு. அந்த மாதிரி இந்த கேள்வியை கேட்டவன ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றேன் அந்த கருத்துல நீ இருக்கிறான்னு கேட்டா முஸ்லீம் இருப்பான் போட்டு என்ன செய்யறாரு கேட்கிறேன், எந்த பூமி எனக்கு இடம் கொடுக்கும், எந்த வானத்துக்கு நான் வாழ முடியும், இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுட ஹதீஸ் தெரிஞ்ச பிறகு இது உங்ககருத்தான் கேட்கலாமா, ரசூலுல்லாஹ் சொன்னது தெரிஞ்ச அனைவருடைய கருத்து, உங்க கருத்து அதுதான் என் கருத்து அதுதான் ஹதீஸ்ல வருது, நான் சொன்னால் சாபி மாமுடைய கருத்து அதான் நீ விளங்கிட்டு போன, ஒரு ஹதீஸ் அறிவிச்சுட்டு மாத்தமா சொல்லுவா, எவ்வளவு அந்த ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சொல்றது தானே நம்ம வழிகட்டு வரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நாலு இமாம்கள் மூணு இமாமம் பார்த்துதான் சொல்லி யாருமே யாருமே ஆதரிக்கவில்லை. அதே மாதிரி வந்து அகமது இப்னு ஹம்பல், இந்த அகமது இப்னு ஹம்பல் யாரு, அவர் சாபி மாமுடைய மாணவர், மாலிக் இமாமுடைய மாணவர் சாபி, ஷாபி இமாமுடைய மாணவர் யாரு அகமது இப்னு ஹம்பல், இந்த மூணு இமாம் அபூ ஹனிஃபா தான் தனியா இருப்பாரு, இந்த மூணு பேர் என்ன செய்வாங்க ஒருத்தர் மாணவர் மாணவரா வருவாங்க. அவர் சொல்ற அகமது இப்னு ஹம்பல் சொல்றாரு, லா துக்கல்லிதுனி என்னை நீ பின்பற்றக்கூடாது, கண்ணை மூடி என்னை பின்பற்றாத, வலா துக்கல்லிது மாலிக்கன் என் ஆசிரியருக்கு ஆசிரியருக்கார மாலிக்கு அவனை நீ பின்பற்றி விடாது, வல ஷாபிய எனது ஆசிரியர் ஷாபி இருக்கிறார அவர் சொல்லி கேட்காத, உரல் ஹவுசாயி ஹவுசாயின்னு ஒருத்தர் பெரிய அறிஞர் இருந்தாரு அவரையும் நீ கேட்டு விடாத, அவர் சொல்லி கேட்காத, உல சௌரி சுபியான சௌரியில் ஒருத்தர் இருந்தாரு அவர் சொல்லி கேட்காத, அவர்கள் எப்படி குரானில் இருந்தும் ஹதீஸ் இருந்தும் சட்டத்தை எடுத்தார்கள் அப்படி நீ எது அவங்க கருத்து நீ ஏன் கேட்கிற என்று அகமது பின் ஹம்பல் அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் சொல்றாங்க ரயுல் ஹவுசாயி இமாம் ஹவுசாயியுடைய கருத்தாக இருக்கட்டும், ஒரு அறிவு மாலிக்கன் மாலிக்குடைய கருத்தாக இருக்கட்டும், ஒரு அறிவு அபி ஹனீபா அபு ஹனீபாவுடைய கருத்தாக இருக்கட்டும், குள்ளுகு ரயுன் எல்லாம் அவங்க கருத்து அவ்வளவுதான், இந்தி சவாவன் எல்லாமே சமமானதுதான், இன்னமல் குச்சத்துக்குள் ஆதார், ஆதாரம் என்பது ஹதீஸில் தான் இருக்கிறது, ஆதாரம் என்பது வகையில் தான் இருக்கிறது தவிர இதெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள்.
சாபி சொன்னார்னா சாபியுடைய கருத்து, அபுகனிபா சொன்னார் அவருடைய கருத்து, அது எப்படி மார்க்கமாக அப்படின்னு சொல்லி அவரும் மறுத்திருக்கிற காட்சியை பார்க்கணும். அப்ப என்ன விளங்குது, இந்த நாலு இமாம்கள் யாருமே தங்களுக்கு ஒரு நிலைப்பாடு ஜாம நம்மளால ஒரு இயக்கம் உண்டாயிருக்கோம்ல, இயக்கம் உண்டாக்குறதுக்கான ஒரு சமூக மார்க்கத்துக்காக உண்டாக்குறத, ஒரு ஒரு நெட்வொர்க் இருந்தா சில காரியங்களை சாதிக்க முடியும், உலகத்தில் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும், ஒருத்தர் கூட பக்கபலமா இருக்க முடியும் என்பதற்காக நம்ம ஒரு தௌரியமாக உண்டாக்கி இருக்கிறோம். இப்படி கூட உண்டாக்காத அபு ஹனீபா ஷாபி மாலிக் ஹம்பலி எல்லாம் இப்படி கூட தனக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் இது அந்த கொள்கை நம்ம என்ன தௌஹீதமா சொல்லுகிறது அதை சொன்னவர்கள். ரசூலுல்லாஹ் தவிர யாரையும் ஏத்துக்கிற மாட்டேன்னா அதை நான் தலைப்ப இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுமேங்கிற மதத்தான நாலு பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மதகத்துக்கும் இமாம்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் தெரிந்துவிட்டது. சரி, அடுத்ததாக வந்து இந்த மதகபு இமாம்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த மதகபு இமாம்களுடைய நூல்கள் அபு ஹனீபா இமாம் உடைய கிதாப் எங்கப்பா, நீ ஹனபிங்கிறீல, சரி ஹனபி, நீ மதரசாவில் எந்த புஸ்தகத்தை வைக்கணும், அவர் எழுதின புஸ்தகத்தை வைக்கணும், நீ ஃபத்வா கொடுக்கற என்ன செய்யணும், இந்த அபு ஹனீபா கிதாப் தான் இருக்குது, அபு ஹனீபா இந்த கிதாபில் இந்த பாகத்தில் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, என்னைக்கா ஃபத்வா கொடுத்துருக்காங்களா இல்ல, இதை பத்தி என்னன்னு கேட்டா ஜமாத் உலமா தலைவர் ரஹமத்து பத்திரிகை ஒன்று நடத்திருந்தார் திருநெல்வேலியில இருந்து, அவர் பிறந்தது ஹலீல் ரஹ்மான் ரியாஜி. ஹலீல் ரஹ்மான் ரியாஜிங்கிறவர் நமக்கு எத்தனை கடுமையான ஆரம்ப கால தியாகத்து பிரச்சாரம் தூங்கும் பொழுதுலாம் ஜமாத் உலமா சார்பாக கடுமையான முறையில் எதிர்த்து எழுதி கொண்டே இருந்தார். அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இப்ப நீங்க ஹனவி மதுறீங்கள அபு ஹனீபா கிட்டப்பா எங்க, அதை நீங்க பாடத்தில் வைக்க வேண்டியதானே, அதன்படி பத்துவா கொடுக்க வேண்டியதானு கேட்கிறாங்க. இதுல இந்த கேள்வி பதில் பத்திரிகையில் வரும்ல, எழுத்து மூலமான கேள்வி பதில், அவர் இந்த பத்திரிகை எழுதாரு, அபு ஹனீபா நிறைய நூல்கள் எழுதினார்கள், அதெல்லாம் எதிரிகள் வந்து எரிச்சுட்டாங்க. இல்ல, இப்ப அபு ஹனீபா எழுதின கித்தாபு உலகத்தில் இல்லைன்னு யார் சொல்றா, ஜமாத் உலமாவுடைய தலைவர் அன்றைய தான் தலைவர், இப்பதான் ஏழெட்டு ஜமாத் உலமா இருக்காங்க, அப்ப இருந்து ஒரே ஜமாத் உலமா தான், ஜமாத் உலமா ஒட்டுமொத்த ஜமாத் உலமாவும் யார் தலைவர், அவர் தான் தலைவராக இருந்தார். அப்ப எல்லாருக்கும் சேர்ந்து தலைவராக மதிக்கப்பட்டவராக இருந்த அவர் சொல்றாரு, அபு ஹனீபாவுடைய கித்தாபு உலகத்தில் இல்ல, அவர் கித்தாபு இல்லைன்னு ஹனைமுகம் என்னப்பா, ஆனா அவர் கித்தாபே இல்லைன்னா ஹனைமுகம் அவருக்கு மதம் என்ன சம்பந்தம் இருக்கு, நீங்க சொல்ற கித்தாப் இல்லன்னு அவர் எழுத புக் உலகத்தில் எதிரில் எரிச்சுட்டாங்களா, அவருடைய கித்தாபே இல்லைன்னு அவங்களை ஒத்துக்கொண்டார்கள். அப்ப இப்ப கித்தாபு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கெல்லாம் மதரசாவில் படிக்கிற காலத்தில் ஹனைவு மதப்பு சில நூல்களை ஓகே கொடுப்பாங்க, புதுரை புதுரைங்கிற ஒரு கித்தாபை ஹனைவு மதப்புல மதரசாவோட தொழுகை நோம்புல எப்படி செய்யறது மதுரைய சட்டத்துக்கு சொல்லி தருவாங்க. அதை எழுதினவர் வந்து அகமது இப்னு முகமது என்கிற ஒரு ஆள் எழுதுறாரு, அவருடைய மரணம் வந்து 428 ஹிஜ்ரி. அப்ப ஹிஜ்ரி 428 அபு ஹனீபாவுக்கு எவ்வளவு வித்தியாசம், அபு ஹனீபா ஹிஜ்ரி 80 மூத்தா போயிட்டாரு சரியா, அப்ப 150 அவர் மரணம் முடிஞ்சு விட்டது, அவர் மரணிச்சு 300 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தர் எழுதின புஸ்தகம் மதகபுல பாரத்திட்டமாவது, அவருடைய மரணத்திற்கு பிறகு 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி உள்ளவர் எழுதினதா இது குதிரைங்கிறது. இது ஏன் வச்சு இத்தனை வருஷத்துக்கு பிந்தினத, அவர் இல்லாட்டா மாணவர் வச்சிருக்கலாம்ல, அபு ஹனீபா கிதாப் வைக்காட்டா கூட ஒரு 160 எழுதின கிதாபு, ஒரு 170 ஹிஜ்ரி 170 அவருடைய சீடர்கள் எழுதின கிதாபு வச்சிருக்கலாமா இல்லையா, அங்கிருந்து 300 வருஷம் கடந்து ஏன் இஷ்டத்துக்கு அடிக்கிறதுக்காக வேண்டி அவர் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அடிச்சு முடியும், அவர் மதகம் உண்டாக்க முடியாது, மதகம் என்று ஒரு கருத்தை உண்டாக்குவதாக இருந்தால் நம்ம பிந்தி உள்ள ஆளுக்கு கருத்தை எடுத்தாதான் நமக்கு சூட் ஆகும் என்பதற்கு செஞ்சதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா இந்த குதிரையுடைய காலம். அதே மாதிரி ஹிமாயா அதான் முக்கிய 7 வகுப்பு வரைக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய கித்தாப், அணவி மதகுடைய பெரிய ஆத்தண்டிக்கான கித்தாப் இது ஹிதாயாங்கிற கித்தாப். இதை எழுதினவர் வந்து 593 என்ன பார்க்கிறோம் இப்ராஹிம் சொன்னதா இஸ்மாயில் சொன்னதா அழிவு போறேன், இப்ராஹிம் எப்ப மூத்தா போனாரு இஸ்மாயில் எப்ப பிறந்தான்னு வச்சு பார்த்து இவங்களுக்கு சந்திக்கவே இல்லை, அதிசி பலவீனம், இப்படி பாதுகாக்கிற ஹதீஸ் எங்க,
அபுஹனிப மௌத்தா போய் 500 வருஷத்துக்கு பின்னாடி புதுசா தெரிஞ்சுக்கிட்டு இதான் ஹனீஃப் மதம்னா எப்படி? ஏன் அதுக்கு முந்தின நாள் கை தான் விட்டீங்க நீங்க? அபுஹனிபா கிட்டாப எரிச்சு விட்டாங்க, அவருடைய மாணவர்களை கிட்டாப எங்க போச்சு? அதையும் நீங்க பாடத்தில் வைக்கவில்லை. அப்ப இதெல்லாம் வசதிக்கு செய்யறாங்க, பின்னாடி உள்ள ஆளுக்கு தான் இஷ்டத்துக்கு விளையாண்டு இருக்கிறாங்க. அவங்க விளையாண்டு சட்டத்தை பார்த்தோம்னு தெரியும் எப்படி எல்லாம் கிருக்குத்தனம் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான புஸ்தகங்களை தான் அது அறிஞர்கள் என்றும் உளமாக்கல் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஹிதாயாவுடைய காலம் வந்து 593 அவர் மரணிக்கிறார். ஹிதாயாங்கிற நூலை எழுதியவர். அதே மாதிரி வந்து துருல் முக்தார்த்த ஹன்சுத்த காய்க்கு இதுவும் மதரசோல சொல்லிக் கொடுப்பாங்க. ஹனபி மதுகப்புடைய பாடத்திட்டமாக முதல் வருஷம் 7 வருஷம் படிக்கிறோம்ல, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கிதாப சொல்லிக் கொடுப்பாங்க. அதுல கன்சுத்த காய்க்குங்கிற நூலும் ஹனபி மதுகப்புடைய சட்டமாக சொல்லிக் கொடுக்கப்படும். இவருடைய காலம் ஹிஜ்ரி 710. ஹிஜ்ரி நமக்கு 700 வருஷம் முந்தினவர். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து 700 வருஷத்துக்கு பிந்தினவர், அபுஹனிபா காலத்திலிருந்து 550 வருஷத்துக்கு பிந்தினவர் ஆளு. அபுஹனிபா மௌத்தா போய் 550 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தர் எழுதின புஸ்தகத்தை நீ எப்படி ஹனபி மதுகப்புங்கிற ஹனபி இமாம் எழுதுன ஹனபி மதுகப்பு சொல்லு? ஹனபியுடைய மாணவர் சொன்னாலாச்சும் ஒரு அளவுக்கு இதை கேட்டதை சொல்லியிருப்பார் எடுத்துக்கொள்ளலாம். 550 வருஷத்துக்கு பிந்தி எழுதினவருடைய நூலை நீ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இமாமுக்கு சம்பந்தம் இல்லை, இஷ்டத்துக்கு சொல்லுவதற்கு உதவும் என்பதற்காக செஞ்சிருக்கிறீங்க. முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியில அவங்களுக்கு வசதியாக சில நூல்களை எழுத சொன்னாங்க, அதுதான் எடுத்துட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் முஸ்லிம் மன்னர்கள் ஆளும் போது உள்ள ஆலிம் சாக்களை பிடிச்சி எழுத சொன்ன புஸ்தகங்கள், அது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து துருல் முக்தார், இது ரொம்ப ஃபேமஸா பத்தாவுடைய கிதாபு. இவருடைய காலம் என்னன்னா 1088. அபுஹனிபா காலம் என்ன, இவர் காலம் என்ன? அபுஹனிபா 150 மௌத்தா போறாரு. 1088 உள்ள ஒரு ஆளு ஹனபி மதுகப்பு புஸ்தகம் எழுதுறாரு, அது ஹனபி மதுகப்பு சட்டம் உள்ள. எப்படி ஏதாவது லாஜிக் இருக்கா, அறிவு இருக்கா, ஒரு சிந்தனை உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளலாமா? இது எப்படி இருக்கு ஹனபி மதுகப்பு எப்படி சொல்றீங்க? இத அவர் மூத்தா போய் 800-900 வருஷத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதி வச்சுட்டு இது அபுஹனிபா எப்படி? இதுதான் மதரசாவில் மூலச்செலவு பண்ணி அபுஹனிபா கிட்ட பண்ணி ஹனபி மதுகப்பு மூலச்செலவு செய்யறாங்க. அதை கேட்டுக்கொண்டு உள்ளமாக்கள் வர்றதுனால மண்டல ஏற்பி இருக்கிறது. சிந்தித்து பார்த்தால் மதுகப்புக்கு சம்பந்தம் கிடையாது, இமாமுக்கு சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி வந்து நூலியலாக ஒரு கிதாபு தான் கீழே முதல்ல போன 2nd ஆரம்பிப்பாங்க. இந்த நூலியலாக கிதாபு யாருன்னா 1069. இது என்ன இப்ப ஹிஜ்ரி 1069, கிட்டத்தட்ட 900 வருஷம். அப்ப நீங்க அணுகி எந்த மதுபடி இமாமை பேரை சொல்றீங்களோ அந்த இமாமு மூத்தா போய் 900 வருஷத்துக்கு பிறகு 900 ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒருவர் வந்து ஒரு புஸ்தகத்தை எழுதிக்கிட்டு இதான் அணுகி மதுபுங்கிறாரு, அதை பாடத்தில் வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப இந்த பாடத்தில் வைத்திருப்பதும் பத்மாவுக்கு வைத்திருப்பதும் எல்லாம் பாத்தீங்க என்று சொன்னா எல்லாமே 300, 400, 500, 600, 700, 800 ஆண்டுகளுக்கு முன்னதா இருக்குமே தவிர 1250 ஆண்டுகளுக்கு முன்னதா இல்லை. அபுஹனிபா இமாமுடைய காலம் இப்படி விவசாயம் 1250 போயிட்டோம் கீழேந்து போனீங்க என்று சொன்னா 1250 ஆண்டுகளுக்கு முந்தினவர் யாரு? அபுஹனிபா. நீ எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் 300, 400, 500, 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கிறது, இது எப்படி பார்க்கணும். அதே மாதிரி ஷாபி மதுகப் எடுத்துக்கிறேங்க, இந்த ரெண்டு மாளிகை மதுகப் உங்களுக்கு தெரியாது, நம்மள்கிட்ட இல்ல, இந்தியாவில இல்லாம விட்டுருவோம். மாளிகை மதுகப் ஷாபி மதுகப் எடுத்துக்கிட்டீங்களானால் அவர் நிறைய கிதாப் எழுதியிருக்காரு. அவர் என்ன கிதாப் இன்னைக்கு இருக்கிறது? அது உண்மருக்கு பாடத்திட்டத்தில் இல்லை, ஃபத்வாவுக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிறது. அது உண்மைங்கிற கிதாப் இருக்கிறது, இஸ்திலாபுல் ஹதீஸ் இருக்கிறது, அது ரிசாலாங்கிற கிதாப் இருக்கிறது. இன்னும் ஏராளமான நூல்களை எழுதி குவித்தவர் யாரு? ஷாபி இமாம், பெரிய மேதையவர். அந்த ஷாபி இமாமுடைய அந்த கிதாபில் எதையாவது இவர்கள் பாடத்தில் வச்சு அவனாச்சும் ஒரு பதில் சொல்லிட்டா காண பிடிச்சிட்டான். அபுஹனிபா இமாமுக்கு தான் காண உலகத்தில் இருக்குல்ல, உனக்கு ஷாபின்னு சொல்லி உனக்கு உண்மை கிதாப் இருக்குதுல்ல, அந்த உண்மைக்கு ஏதாவது உங்க பாடத்தில் வச்சு சொன்னீங்கன்னா மதுகப்பு உடஞ்சு போயிரு. உண்மை கிதாப் படிச்சுட்டு வெளியே வந்தால் இதெல்லாம் அதுல இருக்கும், ஏன் சொல்ல கேட்காத ஹதீஸ் படிப்போ. அப்ப மதுகப்பு நிலைநாட்ட இயலாது, அதுக்காக முடிச்சுட்டாங்க. இருக்கிற பாடத்திற்கு வைக்காம ஷாபியமா உண்மை என்ற பெயரில் ஒரு கிதாப் எழுதினார் மட்டும் சொல்லுவாங்களே தவிர அது பாடத்திட்டத்திற்கோ பத்துவாவுக்கோ அது யூஸ் ஆகாது. அதை மேற்கோள் காட்டி பத்துவா தரமாட்டார்கள். உண்பத்து சாலிக்கு என்று ஒரு கிதாப் என்ன செய்வாங்க, ஷாபி மதுகப்பு தனியா பிக்கு நடத்துவாங்கல்ல, அது நடத்துவார்கள். அவருடைய காலம் என்னன்னு கேட்டா 769 மூத்தா போறாரு, 780 வச்சுக்கிறீங்களேன். அப்ப ஷாபியமாவுடைய காலத்துக்கும் 800 எவ்வளவு வித்தியாசம் பாத்துக்கிறேன், இவ்வளவு காலத்துக்கு பிறகு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பத்தகுல் மொயின் அப்படிங்கிற ஒரு கிதாபை வந்து மார்சால பாடத்தில் வச்சிருக்காங்க. இது நம்ம இந்தியாவில் இருக்கிறீங்க, மலபாரி ஜெயினுத்தின் மலபாரி ஒரு ஆள் எழுதினாரு. எப்ப எழுதினாரு? 987, 400 வருஷத்துக்கு முன்னாடி. ஷாபி இமாம் காலத்திற்கு 900 வருஷத்துக்கு பின்னாடி. ஷாபி இமாம் காலத்திற்கு 900 வருஷத்துக்கு பின்னாடி ஒருத்தர் நம்ம இந்தியாவை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த ஜெயினுத்தின் மலபாரி, பேர்ல மலபாரி, மலபாரை சேர்ந்த ஜெயினுத்தின் என்பவர் எழுதின புஸ்தகம்
சாதி வகுப்பு எப்படி இவருக்கு அவருக்கு என்ன லிங்க் என்ன, இவருக்கு அவருக்கு என்ன தொடர்பு, அவர்கள் பாடகத்து மாணவராக இவரு. அப்ப ஏதோ இஷ்டத்துக்கு மலையாளத்தில் உள்ள கூடும் எழுதுறதுக்காண்டு செஞ்சார். கேரளாவில் என்னென்ன செய்யறாங்க அதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதாக்குறது நம்ம ஒரு புத்தகம் எழுதி இது கூடும் கீழ் கூடும் எழுதுவதற்காக வேண்டி என்னென்ன எழுதியிருக்காங்க வரும் தெரியும் ஏன் இதெல்லாம் எழுதுனாங்க. அப்ப இந்த பத்தொன்பது என்கிற கித்தாப்பு சாதி மதத்துக்கு மதரசாவில் சொல்லி கொடுக்குற இந்த கித்தாப்பும் அது உலகாலமாயிருச்சு. அடுத்ததா இருந்துட்டீங்கன்னா யானத்து தாலிபீன் அது ஒரு கித்தாப்பு, அதையும் ஆதாரமா எடுத்து பத்தோட யானை உள்ள இருக்கு யானை உள்ள இருக்குன்னு சொல்லுவார்கள் சாதி மதத்துக்காரங்க. இதனுடைய வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1302. இப்ப 100 வருஷம் முந்தி, இப்ப 100 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தர் எழுதின கிஸ்தாப்பு இவங்களும் பத்துவா கித்தாப்பு. அட சாதி மதம் அவரு கித்தாப்பு கொண்டு வரலா, அது இருந்து பேச அது ஆதாரத்தை காட்டு குறைஞ்ச பட்சம் அவருடைய கித்தாப்பு எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிட்டு 100 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதி, அப்ப இன்னைக்கு ஒருத்தர் கூட நாளைக்கு மதம் வாங்கிடுவான்ல, இன்னைக்கு வாழ்ற ஒருத்தன் எழுதிட்டு வைக்கல அடுத்த நூற்றாண்டுல உள்ள இதை பார்த்து வச்சுருவானா இல்லையா. அப்ப உங்க இஷ்டத்தை எதாவது எழுதுவீங்க சாமி மதம் பேரை பயன்படுத்திக்குவீங்க, அந்த இமாம் பேரை களங்கப்படுத்துற மாதிரி சாமி மதம்னு சொல்லுவீங்க, அதுக்கு ஆதாரம் என்ன? 100 வருஷத்துக்கு முன்ன கிதாபுகள் எல்லாம் பத்தா கிதாப் ஆகுது. 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கிதாபுகளை எல்லாம் ஆதார நூல்கள் ஆக்கினாரா எதுவும் எப்படி இது ஒன்னொரு ஹைரல் குரணி சிறந்த காலம் சிறந்த காலம் நீங்கள சிறந்த காலத்தில் ஒன்னையும் காணாம உங்க படத்திற்குல காலத்தில் சிறந்தவர்கள் அதுக்கு ஆதார மதகத்துக்கு ஆதாரத்துக்கு காட்டும்போது சொல்லுவாங்க காலத்தில் சிறந்தவர்கள் அந்த மூணு காலம் எங்க, மூணு காலத்தில் புஸ்தகம் எங்க, சாமி காலத்து புஸ்தகம் எங்க, தாபியர்கள் காலத்து புஸ்தகம் எங்க, தப தாபியர்கள் காலத்து புஸ்தகம் எங்க, அதெல்லாம் என் பாடத்தில் வைக்கல அப்படி ஒன்று பார்க்கறோம். அதே மாதிரி மகள்ளி, மகள்ளிங்கிற கிதாபுடைய வயசு என்னன்னு கேட்டா அவர் 864 மகள்ளிங்கிற அந்த நூல் இருந்து 864 அதுவும் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு 750 ஆண்டுகளுக்கு மேல போகுது சாதி இமாமுக்கும் இந்த காலத்திற்கு. அப்ப இந்த மதகப்பு கித்தாப்புகள் மதரசாவுல பாடத்துல இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க ஹானபி பிள்ளைகளுக்கு, அதுவும் சாஹி பிள்ளைகளுக்கு இதுவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப என்னுடைய வருஷங்களை பார்த்தாலும் என்ன செய்யுது இதுக்கு இமாம்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப மதகப்பு இமாமுக்கு சம்பந்தம் இல்லை ஆயிடுச்சா. அடுத்ததாக இப்ப சில உதாரணத்துக்கு சொல்றேன் இவங்க வந்து இந்த மதுகபு கிதாப் மதுகபு நூலையும் உரிச்சிட்டு இமாம்கள் நூலை உரிச்சிட்டு ஏன் செஞ்சாங்கன்னு பார்த்தா சில சட்டங்கள் உங்களுக்கு சொல்றாங்க. அந்த அபு ஹனிபா அபு யூசுப் ஷாபி அவங்களுடைய நேரடியான புக்கு இருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பதற்காக வேண்டி அவங்களுடைய கருத்துக்களை சில சொல்றாங்களேன். இப்ப அபு யூசுப் இருக்காரு, அபு யூசுப் யார்னா அபு ஹனிபா இமாம் இருக்காருல்ல அவருடைய பிரதான முதல் மாணவர் வந்து அபு யூசுப் தான், அடுத்த மாணவர் முகமதுன்னு சொல்லுவாங்க. அபு ஹனிபாவுடைய இரண்டு முக்கியமான மாணவர்கள் முதல் இடத்தில் உள்ளவர் அபு யூசுப் என்பவர், இரண்டாவது இடத்தில் உள்ளவர் முகமது. இவங்க ரெண்டு பேரும் அபு ஹனிபா இதை வந்து பிரச்சாரம் பண்ணவங்கள, அபு ஹனிபாவுடைய கருத்துக்களுக்கு ஆத்தென்டிக்கா இருந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான். அபு யூசுப் சொல்றாரு, அதாவது கபூர்ல வந்து நம்ம ஈரமண் தண்ணி ஊத்துறோம் அடக்கம் பண்ணிட்டு, அப்படி தண்ணி கூட ஊத்தக்கூடாது, ஒரு ஆள் அடக்கம் பண்ணிட்டோம்னா மண்ணெள்ளி போட்டு என்ன செய்யக்கூடாது தண்ணி ஊத்திடக்கூடாது. அபு யூசுப் சொல்றாரு ஏன் ஊத்தக்கூடாதுன்னா தொத்தியினி பூசக்கூடாது அந்த கருத்துக்கு வந்துருது ஏறக்குறைய அடக்கம் பண்ணிட்டு அதுக்கு மேல தண்ணியை கொஞ்சம் ஊத்துனாலேயே ஏதோ பூசிட்டு பூசக்கூடாது தடுத்தாங்கல்ல களிமண்ணால் பூசிய மாதிரி வந்துவிடும் என்கிற காரணத்தினால் அதை செய்யாதீர்கள் அப்படின்னு யார் சொன்னா? அபு யூசுப் சொன்னார், அவருடைய மாணவர் சொன்னார். கபரி கபரின் மீது கட்டடம் கட்டுவது மக்கூர் வெறுக்கத்தக்கது, அவர் இவ்வாறு அலைய அதில் உட்கார்றது தூங்குறது மிதிக்கிறது அதன் மீது மனிதனம் கழிக்கிறது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் எவ்வளவு அலாமத்தின் மீன் கிதாபத்தில் ஏதாவது எழுத்துமானமான ஒரு அடையாளத்தை வைப்பது, ஒரு கள்ள கொண்டு வைப்பது, கல்வெட்டு வைப்பது, பேரழிவு வைப்பது, இது எல்லாமே வந்து வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய இதெல்லாம் புஸ்தகத்தில் கொண்டாந்து வச்சா என்னவாக அடிபட்டு போயிடும், நீங்க எல்லாம் செய்ய முடியாது. கபர் கட்டிட்டு நியாயப்படுத்துறாங்கல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, இவ்வளவு கடுமை காட்டுக்கான்னு பாருங்களேன், இவன் தூங்க டூங்க தண்ணி ஊத்தக்கூடாதுங்க கபருக்கு மேல அது பாருங்க. அதே மாதிரி வந்து ஓ இவ்வளவு தஜிசீசும் குபூரி ஓ தத்தியுனும் கபரின் மீது சுண்ணாம்பு பூசுவதும் களிமண் பூசுவதும் அக்குரு உயர்த்தத்தக்கது. ஓ கரிகை அபு ஹனிபா, அபு ஹனிபா வெறுத்திருக்கிறார்கள் பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது பினா அல் கபரி, கபரின் மீது கட்டடம் கட்டுவதையும் அலாமத்தின்
இது இன்னாருடைய கபர் என்று அடையாளம் போடுவது, அடையாளம் பேர் கூட வைக்கக்கூடாது. நீ உள்ள பெரிய பில்டிங் கட்டி வச்சு நாகூராண்ட வந்து இருக்காங்கிறிய, ஒரு கபூர்ல இந்த இடத்தில் என்ன அடங்கி இருக்காரு என்று ஒரு அடையாளம் போடுவதும் கூடாது. எது அணைப்பு முதலமை தௌஜம்மா சொல்றது அணைப்பு முதலமா இருக்குது, நீ சொல்ற அணைப்பு முதலமா இல்லையே, நீ எல்லாம் சரியில்லை தியாரத்தை கொண்டு சொல்லிட்டு இருக்க, அவர் வைக்கவே கூடாதுங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அதை இப்படி எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி காரணம் சொல்றாரு அபு யூசுப் என்ன செய்யறாரு கேட்டா, இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நீ அட்ல ஆளுக்கு மின்பாபி ஜீனா, இதெல்லாம் அலங்காரத்தை சேர்த்து செத்தாளுக்கு என்னோட அலங்காரங்கிறார். உசுரோட உள்ள வந்து அலங்காரம் பண்ணிட்டு ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கா, நீ பூசுவது கட்டணம் கட்டுவதெல்லாம் எதுல சேர்ந்தன, அலங்காரத்தில் சேர்ந்ததாகிவிடும். மையத்தில் இளைகா, மையத்துக்கு என்ன அலங்காரம், சரி உசுரோட உள்ள அலங்காரம் பண்ணிட்டு போங்கடா, நல்ல ட்ரெஸ் போடுங்கடா, செத்து போனாலுக்கு என்ன பூசுறீங்க, அதுக்கு என்ன செலவழிக்கிறீங்க கேட்கிறாரு. மையத்துக்கு என்ன அலங்காரம் அபிசுவ கேட்கிறாருங்க. அதே மாதிரி அன்னகு தலையுள் மாலி பாயுதா, பயனற்ற வகையில் காசை வீணாக்குவது என்ன பயன், ஒரு சட்டை போட்டா ஒரு பயன் இருக்கிறது, செத்து போனாலுக்கு மேல சுண்ணாம பூசினா என்ன பயன் இருக்கு, கட்டணம் கட்டினா என்ன நன்மை அவருக்கு, அவருக்கு நன்மை அதனால அதுல அவரை பயனடைய போறாரா. அப்ப எப்படி கேட்கிற வீணாக்குற காசை கரியாக இருக்கணும்ல, அவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அவர் சொல்றாரு. அப்ப காண மக்கூர்கன் இது வந்து மக்கூர் வெக்கத்தக்கதாகிவிடும். இப்புறம் உஸ்தாத அலா துராபில் கபர் அல்லது கரஜமின், ஒரு ஆள் அடக்கிற குனிது பண்றான், குனிது அடக்கணும்னு சொன்னா எவ்வளவு மண்ணை எடுத்தமோ அதை விட கொஞ்சம் கூட அதிகமாக்க கூடாது. எடுத்த மண்ணை அப்படி போடணும், உடம்பு வச்சதுனால கொஞ்சம் குயிலா இருக்காது, உடம்பு கீழே இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் மேட அவ்வளவுதான் இருக்குமே தவிர வெளிமண்ணை கொண்டு வந்து ஒசக்கூடாதான். எவ்வளவு ஒரு ஆலை அடக்குவதற்கு குனிது கொண்டு எவ்வளவு மண்ணை எடுத்தீர்களோ அந்த மண்ணை போட்டுதான் அடக்கணுமே தவிர அதை விட ஜாஸ்தி ஆக்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா, அபு யூசுப் அவர்கள் சொல்றார்கள். ஏன் சொல்லக்கூடாது கேட்டா, நீ அண்ணன் ஜியாதத்தை நீ மனசுலத்தில் வீணா, கொஞ்சம் தன்னை அதிகமாக்குனால நீ கட்டணம் கட்டுற மாதிரி வந்துருவது, அதுவும் கட்டணம் கட்டுற மாதிரி தான்ங்கிறார் அவர், பில்டிங் கட்டுற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதே நேரத்தில் வந்து அவர் சொன்னார் சொல்றாரு, சமமாக்குவதற்காக வேண்டி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம், இப்படி மேடா இருக்கு தண்ணி இறங்கிரும்ல, அது குறைக்கிறதுக்காக வேண்டாம் என்ன செய்யலாம், தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த பில்லு கபூர் சம்பந்தமாக இமாம்களுடைய கருத்துக்கள், கணக்கு மதுரைய இமாமுடைய கருத்துக்கள். அதே மாதிரி வந்து கரிக தஜிசீச சுண்ணாம்பு கால சிமெண்ட் சுண்ணாம்பு கலவையை பத்தி பூசணும்ல, மேல உள்ள கட்டணத்தையும் பேசிட்டு இருப்ப, கபூரை தான் பேசிட்டு இருக்கணும், இது அதுவிட பெரிய குற்றம். அது கபூர் கபூரை பூசுறது ஒரு விஷயம், கபரை சுத்தி ஒரு இடத்தை போட்டு தர்காவை கட்டுறமே பில்டிங் அது ஒரு விஷயம், இதுவே கூடாது, இது கூடாது அது அறவே கூடாது. அவர் என்ன செய்யறாரு கேட்டா, ஒரு கரிக தஜிசீச பூசுறது இருக்குல்ல சிமெண்ட் பூசி பார்த்துதான் பூசி வச்சிருக்கிறாங்க, இதை வெறுத்திருக்கிறார்கள் அல் ஹசனும் ஹசன் பசரி அவர்களும். ஒன் நகை இப்ராஹிம் நகை அவர் பெரிய அறிஞர்கள், இப்ராஹிம் நகையெல்லாம் அபு ஹனீஃபாவுடைய உஸ்தாதுல உள்ள ஆளுக்க. அதே மாதிரி வந்து ஒரு சௌரி சுஃபியான சௌரி வெறுத்திருக்கிறார்கள், மாலிக்கும் மாலிக் இமாம் எடுத்திருக்கிறார்கள், ஒரு ஷாபி ஷாபி இமாம் எடுத்திருக்கிறார்கள், ஒரு அகமது அகமது இமாம் எடுத்திருக்கிறார்கள். எதை காரை வைத்து சுண்ணாம்பு வைத்து பூசுவது இருக்கிறது, அது வெறுக்கத்தக்க ஒரு செயல், எந்த கபராக இருந்தாலும் அது வெறுக்கத்தக்க செயல், நம்பிட்டு அறிஞர்கள் சொன்னார்கள் என்று நேருக்குது. அந்த பழங்கால நூல்கள் நம்ம பானு கிடைக்கிறது, அதுக்கு என்ன செய்ய இதை சொல்லிவிட்டு பாருங்க, அவங்க எல்லாம் வெறுத்திருக்கிறார்கள் சொல்லிட்டு முன்னியத்து முஃப்திங்கிற கிதாபில் எழுதிக்கிறாங்க, அது முஃப்தார் அண்ணகுள் ஆயிக்குரு, ஆனால் அது மக்குரு இல்லை என்பதுதான் சரியான சொல்லுங்கிறாங்க. இவ்வளவு இமாம் சொன்னாங்கன்னு சொல்லி இதுக்குதான் புது புஸ்தகம், இவ்வளவு இமாம் சொன்னது எடுத்துக்காட்டிவிட்டு அதுக்கு நோட்டு கீழே எழுதுறான் அந்த கிதாபுக்காரன். சிறந்த சொல் என்னவென்று சொன்னால், இதெல்லாம் தவறு இல்லை, தவறுன்னு மூட்டு பேர் எந்த இமாம் சொன்னால் அம்பது பேர் அந்த இமாம் பேர்ல மதுரை வச்சிருக்கிறான், அவ்வளவு பேர் கருத்தை ஃபஸ்டே லிஸ்ட் போட்டு ஹசன் பசரி இப்ராஹிம் நகை சாதாரண ஆளுக்கு இல்லை, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு. அதே மாதிரி மாலிக் ஹவுசாயி சௌரி ஷாபி அகமது அபு ஹனீஃபா அபு யூசுப் பெரிய பெரிய ஆளுக்கு மூட்டு பேர் கருத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்றான் கேட்டா, ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல் என்னவென்றால் இதெல்லாம் கூடும் என்பது. என்ன அணைவு எந்த மதுரை உள்ளவன், இந்த யாருடைய மதுரை உள்ள ஆளுங்க, பேரு அணைவிப்பு கிதாபுக்கு பேர் அணைவி மதுகப்பு, அணைவி மாம் சொன்ன கருத்து இன்னொருதான் எழுதி வச்சுட்டு ஆனால் அது சரியில்லைங்கிறான். அப்ப நீ அணைவு பேரை வைக்கிற, நீ ஓமதுன்னு போய் நீ உன் பேரை சொல்லி மதுகப்பு போய் பார்ப்போம், அப்ப அந்த ஒரு பேமஸான ஒரு ஆளுடைய பேரை பயன்படுத்தினால் மக்களை ஈர்க்கலாம் என்பதற்காக வேண்டி செஞ்ச மோசடி தானே இது, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் பார்த்தோம்னா,
பாருங்க இது இதே மாதிரிதான். அப்ப லாயிருப்பு அழகி பினாவும் எந்த ஒரு கபராக இருந்தாலும் அதன் மீது கட்டடம் கட்டக்கூடாது, எவரும் ஹராமாகும். லவ்லி சீனத்தை அலங்காரத்து கட்டி இருந்தாலும் சரி அது ஹராமாகும். அடக்கம் செய்த போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டுமே, ஊனாய் கிணாய் தோண்டாம இருக்கட்டுமே என்பதற்கு நீ அப்படி பூசினால் அது மக்ரூஹாகும், அலங்காரத்துக்கு கட்டினால் ஹராமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு அபு ஹனீஃபா இமாம் சொல்லிடுறாரு. இதை எடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னா கீழே கீழே ஆனால் சொல்லப்பட்டு இருக்கிறது லா இப்புறுகள் பினாவு இதாக்கானால் மையத்துமினல் மசாயிகை ஒரு உளமாயி ஒரு சாதாத்தி தலைவர்கள் உளமாக்கள் செய்குமார்களாக இருந்தால் அது பரவாயில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடி ஒரு கிதாப் எடுத்தது முன்னாடி உள்ள கிதாபத்துக்கு எரிஞ்சி விட்டு அவங்க சொன்ன கருத்தை எடுத்து எழுதிக்கல என்ன கேட்டா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறவன் எவன் சொன்னவன் சொல்லப்பட்டிருக்கு ஆள் பேர் கூட இல்லைங்க. இதை வச்சு பாத்தீங்க சொல்லிருக்கிறாங்க அப்படி இருக்கு ஒரு கருத்து அதை வச்சு பத்தா கொடுக்கறதுக்காக வேண்டி. அப்ப இப்படி இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்னொன்று பாருங்களேன் எப்படி எல்லாம் அந்த புந்தன கித்தாப்புல எப்படி மீறாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் லா பாசபில் கித்தாபத்தி அதாவது எழுதுவது துருவல் முக்தாரில் இருக்குங்க. கபரின் மீது இந்த கபர் அணைகிறார் மகனின் தோற்றம் மறைவு அப்படின்னு இப்படியான ஒரு கல்வெட்டு எழுதுறது வந்து பிழை இல்லைன்னு துருவல் முக்தாரில் இருக்கு. துருவல் முக்தார்னா 1000 எழுதின கித்தாப்புகள மதரசார வச்சுக்கிறாங்கல்ல அதுல இருக்குது. அதுல எழுதிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க பிழை கல்வெட்டு வச்சு எழுதுறது பிழை இல்லையா இப்ப எழுதின கித்தாப்புல. காரணம் நீ அண்ணன் நகி அண்ணா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருப்பது ஒயின் சக அது ஆதாரப்பூர்வமாக இருந்தாலும் வஜதல் இஜ்மாவுல் அமலி இஜ்மா மக்கள் இஜ்மா கட்டிவிட்டார்கள் அதை தூக்கி போட வேண்டியதாங்க. பச்சையா எப்படி சொல்ற கல்வெட்டு வைக்கக்கூடாது என்று ஹதீஸ் இருந்தாலும் சரியான ஹதீஸாக இருந்தாலும் மக்கள் ஏகமான கல்வெட்டு வச்சுட்டு இருக்காங்கல்ல அதுதான் முக்கியம் இருக்கிறான். அதனால பிழை இல்லை. அப்ப இந்த கல்வெட்டு வைப்பது பிழை இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? ஒரு ஆதாரம் இல்லை. எதிரான ஆதாரம் இருக்கு தெரிஞ்சும் இருக்குது. எதிரான ஆதாரம் இருக்கு சரின்னு சொல்றான் சக அது சரியான ஹதீஸாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தடுத்தே இருந்தாலும் நாங்க செய்யலாம். ஏன் செய்யலாம் என்றால் மக்கள் எல்லாம் செய்து விட்டார்கள். அப்ப மக்கள் எல்லாம் செய்யறது சொல்றது அழகு முதல் மக்கள் முதல் போய் மக்கள் முதல் ஒரு மாதிரி செய்யணும் நாங்க மக்கள் முதல் சொல்லிட்டு போ அதுக்கு அழகு முதல் அழகி மதம் சொல்வதாக இருந்தால் அவரு சொல்றது அவரு சொல்லட்டு சாதி மதம் சாதி சொல்லட்டு நீ என்ன பத்தா கொடுக்குற மக்கள் போற போக்குல போற வசூல் பண்றதுக்காக வேண்டி பகைத்துக் கொள்ளாம விரும்புற மாதிரி விட்டு என்ன செய்வது மக்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் முடிவெடுத்து செய்யும் போது அதை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? ரசூலா சொல்லி மகனே ரசூலா நமக்கு அப்படி பச்சையா சொல்றாங்க. ரசூலா சொன்னா நமக்கு என்னன்னு சொல்ற கிதாபு தான் இந்த மதுரை கிதாபு. இது தாங்க நாங்க 7 மாசத்துல படிச்சோம். அப்ப என்ன விளங்குது இவங்களுக்கு அந்த பழைய கித்தாபுகளை ஒதுக்கிட்டு புதியதை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு இந்த புதிய கித்தாபுல மேற்கோள் காட்டுறாங்க. அதுல விளங்குது எடுத்துக்காட்டும் போது மாற்றாங்க அங்கே என்ன செய்யறாங்க அவங்க சொல்லி இருக்கிறாங்க இருந்தாலும் வேண்டியில்லை ரசூலுல்லாஹ் சொல்றது அதையும் போட்டுரு என்கிற அளவில் அங்கே மாட்டிக்கிறாங்க போட்டு அதை பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க இப்ப அந்த ஒரு கபர் விஷயத்தை பேசிக்கிறேங்க. அதே மாதிரி ஹனபி மதம் எடுத்தோம்னா இந்த 3 ஏழாம் பாத்தி சம்பா திங்கிறாங்கல்ல இதுகள் எல்லாம் அந்த இமாம்கள் யாரும் ஆதரிக்கவே இல்லை. முன்னாடி இருந்த இமாம்கள் யாரும் என்ன செய்யல ஆதரிக்கவே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா லாபாச பில் ஜுலூசி லகா இலா சலாய் தைக்காம 3 ஒரு கவலையாக உட்கார்ந்து இருக்கிறதுக்கு குற்றம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல 3 சோகம் அனுபவிக்கிறார் அதுக்கு மேல கூடாது. மின் கயிறு இருத்திக்கு அபிமகூரி தடை செய்யப்பட்ட எந்த காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. மின் புருசில் பஸ்தி விரிப்புகளை விரிப்பது உள்ள அத்தையுமத்தி மின் நகலில் மையித்தி மையத்தான வீட்டுகளில் இருந்து சோத்த வாங்கி திங்கிறது இதுகள்லாம் இல்லாமல் 3 கவலையாக இருப்பது மட்டும் என்ன இல்ல குற்றம் இல்லை. இப்புரகு மக்குருகாவும் இத்திஹாது ஆமி நகலில் மையித்து இறந்த வீட்டிலேயே விருந்த வாங்கி சாப்பிடுவது மக்குருகு செய்யக்கூடாது. அணை மதவுல முந்தைய இமாம்கள் சொன்ன கருத்து என்னது அது கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். கூடாது மட்டுமில்ல அன்னகு சரவும் சுரூர் இது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது விருந்து கல்யாணமா செத்து போயிருக்கிற வீட்டுல என்னடா ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் இது கொண்டாட்டத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அருவறுக்கத்தக்க அசிங்கமான விதத்து செத்த இளவு வீட்டுல போய் சாப்பிடுறது அருவறுக்கத்தக்க விதத்து எந்த அணை மது என்ன செய்ய போறீங்க இப்ப உங்க மதுவுக்கு தவிர முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கீங்க அதை நம்ம பாக்குறோம் இப்படி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து
ஒயுக்குறகு இத்திகாது தாமி சிறியோமில் அவலி முதலாவது நாளே ஓசாலி நீ குணம் பாத்தியா அப்படியாவது வருது. இப்ப பாதல் உசு ஒரு வாரத்துக்கு பிறகு அப்படி எல்லாம் சாப்பாடு சமைக்கிறது, உன் அப்படி தாமி இளல் கபரி கபருக்கு உணவை எடுத்து செல்வது, இத்திகாது தாவத்தில் கிராத்தில் குரானே குரான் உதவுவதற்காக வேண்டிய தாவத்து கொடுக்கிறது, குரான் உதப்புறம் ஹத்தம் செய்ய கூப்பிடுறதுங்களா அது ஜம்மு சுலகாயுவல் குர்ராயில் ஹத்துமே குரானை முடிப்பதற்காக நல்லடியார்களையும் உலமாக்களையும் கூப்பிடுவது, அவர்கள் கிராத்தி சூரத்தில் அண்ணாமே இஹ்லாசு அண்ணாமு இஹ்லாஸ் சூரா உதவுவதற்கு ஆள்களை கூப்பிடுவது, இது எல்லாமே வெறுக்கத்தக்கது, இது எல்லாமே தப்பு என்று என்ன செய்யறது, அவங்க மதுகபு கித்தாபுல இருக்கிறது அது மீறிட்டு இருக்காங்க நீங்க. அதான் அந்த இமாமுகள் சொன்னத அந்த கித்தாபு காரமேறான், அந்த கித்தாபுல சொன்னான் 1000 வருஷத்துக்கு முந்தைய 400 வருஷத்துக்கு முந்தைய அதை இமேறான். இதுல எழுதுனதுக்கு மாத்திரமா முனாபதி இருக்குங்கிறான். இவன் எந்த மார்க்கால படிச்சு கொடுக்கறான் அதுல இல்லன்னு இருக்குது, 3 இல்ல 7 இல்ல வாரப்பாத்தியா இல்லன்னு இருக்குது. அதை மதரசாவில படிச்சுட்டு வந்து அது ஓதனா என்ன தப்புங்கிறான், அதுக்குத்தான் மார்க்கா நடத்தவே செய்யறாங்க. ஊருக்கு தஞ்சாவூர் இருக்க வேண்டிய செத்து பண்ணாலும் பாத்தியா போறதுக்குதான் ஒரு மதரசா வேணும், அதுக்கு 10 பிள்ளைகள் சோதப்பட்டு வச்சுட்டோம்னா ஓதுறதுக்கு ஆளுக்கு கிடைப்பாங்க, அதுக்குதான் மார்க்க நடத்துறது. ஆனா நீ ஓதி கொடுக்குற கிதாபுல என்ன இருக்கு, இதெல்லாம் கூடாது பாவம் இருக்குது, அதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து இதெல்லாம் ஹாதிகள் அப்பாலு குள்ளு காலி சுமாத்தி விடுறியா, இது எல்லாமே பேருக்கு செய்யப்படுறது. எங்க வாப்பகன் எவ்வளவு சோறு விடுறியா, அதுக்குதான் அது பெரு பெயருக்காக செய்யப்படுகிறது. இதை விட்டு விலகி ஆக வேண்டும், அன்னகும் லாயுரீதும் நபிகா வஜிகல்லா, இதன் மூலம் அல்லாவுடைய திருப்தி நாடுவதே கிடையாது, எல்லாம் பெருமைக்கு தான் இதை செய்யறாங்க என்று இவர்கள் ஓதி கொடுக்கும் கிதாபில் இருக்கிறத அதை இவர்கள் மீறுகிறார்கள். இமாம்கள் சொன்னதை இந்த ஓதி கொடுக்கிற கிதாபுக்காரன் மீறான், இந்த ஓதி கொடுக்கிற கிதாபுல உள்ளதை இப்ப உள்ள மதுகப்புக்காரன் செய்யறான், ஓதி கொடுக்கிற அஜர்த்துமார்களும் ஆலிமிசாக்களும் இருக்கிறார்கள். அப்ப என்ன மதுகபா இஸ்தான் செய்யற, இந்த கித்தாபுல உள்ளதை அமல்படுத்தணுமா இல்லையா அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் இருக்குது, அதாவது சின்ன குழந்தைகள் இருக்கிற ஒரு வாரிசை விட்டு போனான்னு வைங்களேன், வாரிசை விட்டு போனா அதுக்கு விரும்பி அந்த வீட்டில் கொடுத்தாங்க, அது ரெட்டை பிள்ளையாயிருமா, ஏன் சொத்துக்கு வாரிசு சின்ன பிள்ளைங்களா இருப்பான், அவன்லாம் அவன்ல முடிவு செய்யணும், அவன் தான் சொத்து போடுவேன், செத்து போனவனுடைய காசுல இருந்து விருந்து வச்சுன்னா அது பாகம் பிரிச்சு யார் யாருக்கு என்னன்னு போய் அவன் சம்மதப்பட்டதா செய்யணும், நீ பாட்டு இத்தாவில் உட்காந்துருப்பா, நீ பாட்டு அவன் கணக்கில் அதை திரும்பி போயிட்டு அவன் நின்று போயிட்டுப்பா, அந்த கணவனை பறி கொடுத்தவள் எவ்வளவு கஷ்டப்படுவா, அது ரெட்டை பிள்ளையா போய்விடும் என்றெல்லாம் கூட நுணுக்கமாக கவனித்து சொல்லி இருக்கிறத பாக்கணும். அதே மாதிரி சில இடங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த பாத்தியா என்கிற பெயர்ல மிளகு வத்தி ஏற்றுவது, விளக்குகளை ஏற்றுவது, தபுகளை தபேலா கட்டுவது, அழகான குரல்ல பாட்டு படிப்பது, இந்திமாவும் நிசாய் ஒரு முருதான், சிறுவர்கள் பெண்களும் ஒன்று கூடுவது, அகவுள் உஜ்ரத்தி அல்லது விக்கிரி குராத்தில் குரான், விக்கிருக்கும் குரான் ஓதுவதற்கு கூலி வாங்குவது, கசாயத்தை கைமுறை பயன்பா செய்யறாங்க கூலி வாங்குவது, இது அல்லாத மின்மாகுவ முசாகதும் பிஹாதியில் அசுமான், இந்த காலத்தில் கண்கூடா பார்க்கணுமே, இது எல்லாமே பாவம் அப்படின்னு அவங்க ஓய்வு விடுவதற்கு தகவல் இருக்கு. ஆனா அஜித் குமார் அதையும் இருக்காங்க, இந்த கித்தாபுக்காரர்கள் அந்த இமாமன் இருக்கிறாங்க, இந்த கித்தாபில் உள்ளதை அது ஓய்வு கொடுக்கிற இந்த இமாமன் இருக்கிறார்கள், எதுலேயும் அவங்க நம்பிக்கை கிடையாது, பேருக்கு என்ன போலதான் அது வலிமைக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு செய்தி சொல்றாங்க, ஃபுல் ஹாசிலும் சுருங்கச் சொல்வதாக இருந்தால் அன்ன மாஷா பி ஜமானினா, நமது காலத்தில் பரவல, நமது காலம் 1038 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு இந்த கிதாபுக்காரர், நமது காலத்தில் பரவலாக இருக்கிறது என்ன இருக்கிறது, மின் காலத்தில் அஜிசாயி மின் உஜரத்தி கூலி வாங்கி கொண்டு குரானுடைய ஜுசுக்களை ஆளு கொடுத்து ஓதுவது, லாய ஜூசு அது கூடவே கூடாது, அன்ன பிங்கி அல்லமர் மின் கிராத்தி, இதுல ஓத சொல்லி ஒருத்தர் கட்டளை இருக்கிறாரு, ஏத்தாவி சவாரில் ஆமரி, அப்ப இந்த ஓதுனார்கள் அவருக்கு சவாபு சேருமா, இமாமு அஜத்து ஓதுறாருங்க, அவரு நிஜமா அவரா ஓதுறாரா, அவரால் சொல்லி ஓதுறாரா, சொல்லி ஓதுறாரு. இப்ப நான் சொன்ன நான் தான் அந்த வீட்டுக்காரன் வைங்களேன், நான் ஒரு அஜத்தை ஓத சொல்றேன்னா நான் சொன்னதாக ஓதுறாரு, நான் சொன்னதுக்காக அவர் ஓதிருக்கிறார், அவரா ஒன்றுதான் கூலி கிடைக்கும், நான் சொன்னதுக்காக ஓதிட்டு அந்த கூலி எனக்கு எப்படி கிடைக்கும், அவருக்கு கூலி கிடைக்காத, அவர் குரான் என்ற மகிமையை உணர்ந்து ஒரு ஓதவே இல்லையே, அவர் சொல்ற அப்படி சொல்றாரு, அவர் எப்படி சொல்றாருன்னா, அன்னபிகள் அமரபில் கிராத்தி, இதுல ஓத சொல்லி ஒருத்தர் ஆர்டர் பண்றாரு, ஒரு எழுத்தாய் சவாபில் ஆமிரி, ஆர்டர் பண்ணார்ல அவருக்கு இந்த கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறாரு. ஒரு கிராத்துல அதிலில் மாலி, காசுக்காக வேண்டி ஓதுதல் என்பது, இப்ப இதாலம் எப்போ காரி சவாபில் ஓதுனவனுக்கு நன்மை இல்லை என்று சொன்னால், பயண எசுல சவாபு இல்லை முஸ்தகரி, கூலிக்கு ஆள் பிடிச்சா அவனுக்கு எப்படி கூலி கிடைக்கும், ஓதுன உனக்கு கூலி கிடைக்காது, அப்புறம் இந்த கூலி அவருக்கு சேர்த்து வைக்க போற,
இப்படிலாம் கேட்டுக்கிறாங்க. ஆனா புலவு தெளிவாக சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, மீறி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். இதெல்லாம் ஹனபி மதத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களில் இவர்கள் மீறுகிறார்கள் என்பது சின்ன உதாரணங்கள், நிறைய மீறுகிறார்கள். ஹனபி மதுகம் என்று சொல்வதில் ஹனபியாக்கள் நிறைய பேர் மீறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து சாதி இமாம் இதே மாதிரி கடுமையா சொல்றாரு, நிலைப்படி முட்டமிடுவது, அவுடியாக்களை ஜியாரத்து பண்றான் போடுறது, அது மாதிரி அந்த கபர் தொட்டு முத்தமிடுவது, இது எல்லாமே குள்ளு ஹாரிகை மினல் பிதல்லத்தை இருட்டகபான் நாஸ், இது மக்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிதத்துகள் அனாச்சாரங்கள் அப்படின்னு சொல்லி சாதி மதத்தை ஓதி கொடுக்கிற கிதாபில் இருக்கிறது. அதை மீறி பத்தா கொடுக்குறாங்க. அஜந்த மாதிரிலாம் போய் என்ன செய்யறான், அது முத்தமிட்டாங்க தப்பா, புனித சின்னங்களை கண்ணியப்படுத்துவது தப்பான்னு கேட்கிறான். அப்படி சாதி மதத்துடைய கிதாபில் இல்லை, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நேரடியாக சொல்லி இருக்கிறார்கள், எந்த ஒரு படைப்பும் கண்ணியப்படுத்தக்கூடாது, எந்த அளவுக்கு அவருடைய கபர் மஸ்ஜித் என்கிற அளவுக்கு கொண்டுவிடக்கூடாது. எந்த படை மகளுக்கும் எந்த மகளுக்கு சகாபியா இருக்கட்டும் தாபியா இருக்கட்டும் பெரிய மகான யாராக இருக்கட்டும், யாருடைய கபரும் கண்ணியப்படுத்தி அது ஒரு மஸ்ஜித் வழிபாட்டுத்தலம் என்கிற வருவது கூடவே கூடாது. மகாபத்தில் பித்தினத்தை அழகி வராமம் பாதகன் பின்வரக்கூடிய மக்களுக்கும் அந்த காலத்தில் வந்த மக்களுக்கும் ஒரு பித்தனாவாக ஒரு சோதனையாக ஏகத்துவத்துக்கு ஒரு இடையூறாக இது ஏற்பட்டுவிடும் என்று சாபி இமாம் அவர்கள் கண்டித்ததை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒழிப்பு அல்லா யுசாத பின்கபில் துராபும் கைதிகி, வெளிமண்ணை கொண்டு அதிகப்படுத்தக்கூடிய சாபியும் சொல்றாரு. வெளிமண்ணை கொண்டு கபர் அதிகமாக கூடாது, அதுல உள்ள மண்ணை கொண்டு தான் வசதிக்க, அது உள்ள தன்னால இறங்கிய மனதில் பேஞ்சவங்க அதோட உட்கணமே தவிர அது அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் அந்த கருத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதிகபட்சமா நீங்க செய்வதாக இருந்தால் பூமியிலிருந்து ஒரு ஜான் அவ்வளவுதான், மண்ணை போட்டு இறந்தவர் அடக்கம் செஞ்சுட்டா பூமியிலிருந்து மட்டத்தில் செய்யலாம் ஒரு ஜான் அளந்துக்கிட்டு அந்த அளவுக்கு தான் அந்த மண் கூட இருக்கணுமா, ஒரு மண்ணை போட்டா கூட இப்படி குவிச்சு வச்சிடக்கூடாது, ஒரு ஜான் அளவுக்கு தான் செய்ய வேண்டும் என்றும் ஷாபி சொல்றாரு. அல்லா யுமுனா உலாயு ஜஸ்ஸஸ், அதுல கட்டணம் கட்டக்கூடாது பூசவும் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஜீனத்தோடு செய்யலா, இது பெருமைக்கும் அலங்காரத்துக்குரிய செயலாக இருக்கிறது. மௌத்து மௌதிய வாகினம் என்றுமா, மௌத்து என்பது இருக்கிற இடம் இல்லை, பெருமை அடிக்கிற இடம் இல்லை. அங்கே பெருமை எங்க அப்புறம் உங்க ஊர் பெருசு என்ன செத்து போனாலும் என்ன பெருமை, புசோட ஒரு வீட்டோட எங்க வீட்டு பெருசு கட்டிட்டு போ, செத்து போன அவங்க ஒரு சாதா கபர் எங்க ஸ்பெஷல் கபருடா அதுக்குள்ள இடமா கபரு சாமியம் கேட்கிறாரு. கபுரான பெருமை அடிக்கிற இடம் அதான் கிடைச்ச உங்களுக்கு அப்படின்னு கூட கடுமையாக என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அதை விட என்ன கேட்டா வளம் அற குபூரல் முஹாஜிரீன உள் அன்சார் முகஜஸ்ஸா, அன்சாரிகளுடைய எல்லா கபரையும் நான் பார்த்து விட்டேன், முஹாஜிர்கள் கபர் சாபி சொல்றாரு, முஹாஜிர்கள் கபரை பார்த்துட்டேன், ஒரு கபரும் பூசப்படவே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துடைய தோழர்களாக இருந்த முஹாஜிர்களுடைய கபர்கள் பூசப்பட கிடையாது, அன்சாரிகள் கபர் பூசப்பட மண்ணை போட்டு வச்சிருந்தாங்களே தவிர இந்த மாதிரி பூசப்படலன்னு சாபி இமாம் டைரக்டர் நேரடியா பார்த்து சொல்றாரு. அவர் அன்சார் கபரை பார்க்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்தாரு, முஹாஜர் கபரை பார்க்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்தாரு. அப்பயும் அதுக்கு இல்லாத ஒன்று நீ நாகூருக்கு பூசுற, அதுக்கு நீ தர்கா கட்டுவ, அது எப்படி மார்க்கமாகும், அது எப்படி சுன்னத் ஜமாத் கொள்கையாகும் அப்ப என்று பார்த்தோம் சொன்னா எல்லாமே மீறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி சாமி என்ன செய்யறாரு கேட்டா சில பேர் அந்த முஹாஜர் அன்சார் இல்லாம சில முக்கியமான ஆட்களுக்கு கட்டத்தை கட்டி வச்சுட்டாங்க கபரை. அது சொல்றாரு, ஒக்கது ராயத்து மினல் உலாத்தி, என் காலத்தில் வாழ்ந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மக்கத்தாபிகா, மக்காவில் எங்கெங்கு கட்டப்பட்டிருந்த கபர்கள் அனைத்தையும் என் காலத்தில் உள்ள ஆட்சியாளர் இடித்து தகர்த்தார்கள். அப்ப புலமரல் சுப்பாக இழைப்பனதாளிக்க, என் காலத்தில் வாழ்ந்த ஊரு அறிஞரும் அது குறை சொல்ல கிடையாது. நான் வாழ்ந்த காலத்தில் மக்காவில் ஆட்சியாரா இருந்தவர்கள் யாருடைய கபராவது கட்டப்பட்டிருக்குமே ஆனால் இடித்து தகர்த்தார்கள். எப்படி கபர் இடிக்க போச்சு யாரும் கேட்கல, ஒரு குலமாவும் கேட்கவில்லை, ஒரு புக்காவும் கேட்கவில்லை என்று சொல்லி அதை இஜிமா இஜிமாங்கிறது இஜிமா சாபிமாம் ஏகமானதாக மக்கள் அணிஞ்சிருக்காங்க, அதற்கு அங்கீகரிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்ப எது மதுகபு, மதுகபு ஒரு பொய்யில் நடந்ததா இல்லையா, மதுகபு இருப்பதாக இருந்தால் அவளை இடிச்சுட்டு வந்து பேசணும், கபரை இடிக்கிறது அவ்வளவு கோபம் வருது, கபரை இடிக்க சொல்லிவிட்டார்கள், மூணு ரோட்டில் தர்காவில் ஒரு கல்லை எடுக்க முடியுமான்னு கேட்கிறார்கள், முடியுமா முடியாதுங்கிற பேச்சில் அது எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா. அப்ப சாபிமா சொன்னாரு இடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, நாளையுமா அவதான சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாளையுமாவும் சொன்னதுக்கு மாற்றமாக சொல்லக்கூடியதெல்லாம் அவங்க சுண்ணச்சமாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும்